2022 March 2 விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஒருவர் 4.3 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், அதாவது நம் சூரியனிலிருந்து பூமி இருக்கும் தூரமான சுமார் 15 கோடி கிலோமீட்டர் தூரம் போல 4 மடங்கு தொலைதூரத்தில் ஒரு வால் நட்சத்திரம் சூரியனை நோக்கி வருவதை கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடிக்கும் போது அந்த வால் நட்சத்திரத்தின் ஒளிரும் திறன் மேக்னிடியூடு 17.3 அளவில் இருந்தது. மிகப்பெரிய டெலிஸ்கோப் கொண்டுதான் இதை பார்க்கவே முடியும். ஏனென்றால் 640 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் அவர் இந்த வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த வால் நட்சத்திரம் பூமியிலிருந்து அவ்வளவு தொலைவில் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு ஆஸ்ட்ராய்டு, விண்கல் என்று தான் முடிவு செய்தார்கள். ஆனால் அதன் பின்புதான் இது ஒரு வால் நட்சத்திரம் என்று கண்டுபிடிச்சாங்க. ZTF டெக்னாலஜி கொண்டு எப்படி மிக தொலைதூரத்தில் இருந்து வரும் ஒரு விண்வெளி பொருளை அது ஆஸ்ட்ராய்டா, அதாவது விண்கல்லா, இல்லை காமெட், அண்ட பனிப்பாறையா என்று கண்டுபிடிக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஒரு விண்கல் சாதாரணமாக இதோ இப்படி எந்த ஒரு கண்டென்ஸ்டு கோமாட்டெயில் இல்லாமல் இருந்தால் அது ஆஸ்ட்ராய்டு. அதுவே ஒரு விண்பாறை இதோ இதே போல கோமா டெயில் கொண்டிருந்தால் அது வால் நட்சத்திரம், அதாவது காமெட் என்று கன்ஃபார்ம் செய்வார்கள். அப்படித்தான் இந்த காமெட் C/2022E3 ஒரு வால் நட்சத்திரம் என்று உறுதி செய்தார்கள். சுமார் 640 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போதே March 2022 17.3 மேக்னிடியூடு வெளிச்சத்தில் இருந்த இந்த வால் நட்சத்திரம் November 2022 10 மேக்னிடியூடுக்கும் மிக வெளிச்சமாக தெரிந்துள்ளது. இது November 2022 இதன் பாதை கொரோனா பொரேலியஸ் மற்றும் செர்பென்ஸ் விண்மீன் மண்டலத்தில்தான் டிராவல் ஆகி இன்னர் சோலார் சிஸ்டமில் நுழைந்துள்ளது. November 2022 பின்பு கிடைத்த டேட்டாக்கள் படி இந்த காமெட் டெயில், அதாவது வால் பகுதி, விளக்கமாக பார்த்தால் அந்த பனிப்பாறையில் இருந்து சிதறும் தூசு மற்றும் பனி சிதறல் தான் வால் போல தெரியும். இந்த வால் நட்சத்திரம் December 2022 19 இந்த வால் நட்சத்திரத்தின் வால் பகுதியானது முழுவதும் கிரீனிஷ் கோமா டெயில் விசிபிளாக தெரிந்துள்ளது. December 19 இந்த வால் நட்சத்திரம் சரியாக போட்டிஸ் மற்றும் டிராகோ அதன் பின் அர்சா மைனர் விண்மீன் தொகுதியின் வழியாக 10 டிகிரிக்கு மேலே போலாரிஸ் நட்சத்திரத்திற்கு அருகில் போவதை கண்டுபிடித்தார்கள். அப்பொழுது மேக்னிடியூடு 10. இந்த சமயத்தில் இந்த வால் நட்சத்திரம் வெறும் கண்களுக்கு தெரியாது. அதிவேகமாக பயணம் செய்யும் இந்த காமெட் January 12, 2023 பூமியிலிருந்து வெறும் 1.1 AU தூரத்தில் இருக்கும், அதாவது 166 மில்லியன் கிலோமீட்டர் தூரம். அப்போ வெறும் கண்களுக்கே இந்த வால் நட்சத்திரம் தெரிய தொடங்கும். அடுத்து February 1, 2023 வெறும் 42 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் வரும் இந்த வால் விண்மீன். இந்த சமயத்தில் இந்த வால் நட்சத்திரத்தின் மேக்னிடியூடு 6 தான். இந்த சமயத்தில் வெறும் கண்களுக்கே இதை பார்க்கலாம். இந்த சமயத்தில் வெறும் கண்களாலே இதை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற இடம் டார்க் ஸ்கையாக இருந்தால்தான் வெறும் கண்களுக்கே இது தெரியும். இல்லை என்றால் பைனாகுலரோ இல்லை சிறிய டெலிஸ்கோப்பாவது வேண்டும். சரி, இது இந்தியாவில் தெரியுமா என்றால் நிச்சயம் தெரியும். February 10 மற்றும் 11 இந்த வால் நட்சத்திரம் மார்ஸுக்கு, அதாவது செவ்வாய் கிரகத்திற்கு, இந்த வால் நட்சத்திரம் செவ்வாய் கிரகத்திற்கு அருகில் வெறும் 1.5 டிகிரிக்கு தொலைவில் தான் கடந்து போகும். February 13-15 ஹெய்டஸ் ஸ்டார் கிளஸ்டர், அதாவது ஆல்டிபரன் நட்சத்திரம் இருக்கும் பக்கத்தில் இது போகும். நல்ல தெளிவான தூர கண் பார்வை உள்ளவர்கள் லைட் பொல்யூஷன் இல்லாத இடத்திலிருந்து பார்த்தால் இதோ இதே போல வானத்தில் தெரியும் அந்த வால் நட்சத்திரம். ஒருவேளை தெரியவில்லை என்றால் ஒரு சிறிய பைனாகுலர் இருந்தாலே தெளிவாக பார்க்கலாம். இதோ இந்த படத்தில் இருப்பது போலதான் பூமிக்கு நெருக்கமாக வந்து போகும் இந்த வால் நட்சத்திரம். அப்படி வரும்பொழுது பூமிக்கு ஆபத்தா என்றால் நிச்சயம் ஆபத்தே இல்லை. இது 42 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் போவதால் பூமிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை.
இந்த வால் நட்சத்திரம் வருவதை பார்த்தே ஆக வேண்டுமா என்று சிலர் கேட்கலாம். ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள். இந்த வால் நட்சத்திரம் எங்கிருந்து வருகிறது என்றால், சூரியனிலிருந்து சுமார் 5000 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் 5000 ஏயு தூரத்திலிருந்து ஊட் கிளவுட் என்ற அண்ட பனிப்பாறை மண்டலத்திலிருந்து வருகிறது. ஒரு ஏயு என்பதே 15 கோடி கிலோமீட்டர் தூரம். ஆனால் இந்த வால்வின் மீன் சுமார் 5000 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தூரத்தில் இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட 7483 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வருகிறது இந்த வால் நட்சத்திரம். இந்த முறை இது வந்து சூரியனை சுற்றிவிட்டு மீண்டும் வந்த இடம் நோக்கி போனால், மீண்டும் இது சூரிய குடும்பத்தை நோக்கி வர இன்னும் 1000 வருடமாகும். இதே போலதான் காமெட் 2013 A1 என்ற வால் நட்சத்திரம் 2014 செவ்வாய் கிரகத்தின் பக்கத்தில் போனது. 2014 வந்து போன இந்த வால் நட்சத்திரம் இன்னும் 740,000 வருடம் ஆனால் கூட இது சூரிய குடும்பத்திற்கு ரிட்டர்ன் ஆகாது. நினைத்து பாருங்க, 740,000 வருடம் கழித்துதான் இந்த வால் நட்சத்திரம் மீண்டும் வர வாய்ப்பு உள்ளது. அதனால் இந்த காமெட் C/2022 E3 வரும்பொழுதே பார்த்து கொண்டால் நாம் அதிர்ஷ்டசாலிகள். நன்றி.